இந்த கிராமத்துல நாங்க எல்லாம் சேர்ந்து இளைஞர்கள் சுய வேலை வாய்ப்பு சங்கம்னு ஒரு சங்கம் வச்சுக்கிறோம். இவங்க எல்லாம் தொண்டங்க சொல்லண்டா. ஆமாங்க, இவர் தான் தலைவர், தனிபெரும் தலைவர். ஆமா, என்னோட பாத்தியா, ஹோட்டல் அலங்கா ரசைவ விடுதி. எப்படி இருக்குது என் ஹோட்டல்? இந்த குடிசைதான் ஹோட்டலா? யோ, பெரிய பெரிய ஹோட்டல்லாம் குடிசைய போட்டுதான் என் காட்டேஜ்னு சொல்றான். குடிசை கிடைச்சா கோவம் வரும் எனக்கு. அசைவகாரங்களுக்கு ஹோட்டல் அலங்காரு, சைவகாரங்களுக்கு ஹோட்டல் கீதா சைவ விடுதி. நீ அசைவமா? சைவமா? அசைவம். அசைவம் அப்ப அலங்காரம் இருக்கட்டுமே. டாய் பௌர்ணமி தலைவர், ஐயாவுக்கு சோத்து பொட்டியில காட்டுறா. பாத்தியா, முட்டை பிரியாணி 3 ரூபீஸ், மட்டன் பிரியாணி 5 ரூபீஸ், கோழி பிரியாணி 7 ரூபீஸ். எது வேணும் உனக்கு? ரெண்டு கோழி பிரியாணி. கோழிகறி? டாய் பௌர்ணமி, நீ என்ன செய்யற? சாருக்கு நல்லா ரெண்டு கோழி பிரியாணி வாங்கிக்கிறேன். கோழி ஒன்ன மாதிரி இருக்கணும்டா, எலும்பே இருக்கக்கூடாது. சார் கோழி பிரியாணி காசு கொடுப்பாரு, சைக்கிளுக்கு காசு கொடுப்பாரு, உனக்கும் தனியா காசு கொடுப்பாரு. நீ ஊருக்குள்ள போற, நீ ஹோட்டலுக்குள்ள வர. ஓகே. பாத்தியா, ஹோட்டல் எவ்வளவு வசதியாகுது. சிங்கிள் ரூம் 10 ரூபீஸ், டபுள் ரூம் 20 ரூபீஸ். இருக்கிறதே ஒரே ரூம். இதுல சிங்கிள் ரூம் வேற, டபுள் ரூம் வேறயா? சிங்கிள் ரூம்னா ஒரு தலகாணி போடுவோம், டபுள் ரூம்னா ரெண்டு தலகாணி போடுவோம். கைது கட்டில படுத்து பழக்கம் இல்லையே. கைது கட்டில படுத்து பழக்கம் இல்லையா? நீ சகல கலா வல்லவன் பாத்தியா, கமலஹாசன் அம்பிகாவும். இலாக்கா இது நேரம் நல்ல நேரம். கைது கட்டில் தான் மேல பார். என்ன இது? பங்கா. இதோட கவரு வெளியில இருக்குது. பையன் வெளியில கவுத்து ஆட்டினா உள்ள காத்து வரும். டாய் வளர்பிர, நேர வெளியில போய் ஆட்டு. ஐயா 1 ரூபாய் கொடுப்பாரு, வாங்கிக்கப்போ. ஓகே. நம்ம ஹோட்டல்ல பவர் கட்டே கிடையாதுப்பா. மேல பங்கா ஆடுறது நின்றுச்சுன்னு வச்சுக்க, நீ ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா பையன் உள்ள பாக்குறான்னு அர்த்தம். மேல பார், பங்கால காத்து வருதா? அனுபவி, பிரியாணி வரும், சாப்பிடு. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் ஜாலியா தூங்குங்க. வாசார் வாசார், குட் மார்னிங் சார், உக்காரு சார். டாய், சாருக்கு சூடா மூணு டீ கொண்டாடா. ராவணா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரியா? ஏன் சார், போலீஸ் ஸ்டேஷன்ல தான் டீ பார்ட்டியா? ஒண்ணும் இல்ல, உங்களை எல்லாம் நான் அரெஸ்ட் பண்ண போறேன். காரணம் விஷயத்த சொல் சார். கையில விளங்க மாட்டு. என்ன செக்ஷன் கீழ அரெஸ்ட் பண்ண போற? 392. திருட்டு கேஸ். எங்க நடந்தது? 379. பிக் பாக்கெட். என்ன சார் பாக்குற? வக்கீல விட எனக்கு நல்லா சட்டம் தெரியும் சார். அவரு பச்சு பச்சு கத்துக்கினாரு, போலீஸ் என்ன புடிச்சு புடிச்சு நான் கத்துக்கினேன். அவருடைய நல்ல காலம் கோர்ட்ல இருக்கிறாரு, என்னுடைய போராத காலம் ரோட்ல இருக்கிறேன். நீ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுற, மறந்துடாது. சார், உனக்கு போலீஸ் ஸ்டேஷனை பத்தி பாதிதான் தெரியும். ஏன்னா நீ லாகப்புக்குள்ள போனது இல்ல, நான் அங்கேயும் போய்க்கிறேன், எனக்கு ஃபுல்லா தெரியும். நீ ஏன்டா ரோட்ல போற காரை எல்லாம் நிறுத்துற? இந்த ஊர்ல சுத்தி பார்க்க என்னடா இருக்கு? ஏன் இல்ல, தென்னந்தோப்புக்குது, வாழைத்தோப்புக்குது, சவுக்கு தோப்புக்குது, இதெல்லாம் சுத்தி பார்க்கற இடமாடா. சரி சார், இது இருக்கிற ஊர்ல நான் இத்தானே சுத்தி காட்ட முடியும். நீ நம்ம ஊர்ல ஒரு தாஜ்மஹால கட்டு, நம்ம ஊர் எஸ்ஐ கட்டன் தாஜ்மஹால்னு சொல்லி அத்த சுத்தி காட்டுறேன். நானு கார்ல போறவங்க அவங்களா வந்து இந்த வசதிகளை கேட்டாங்களா? உனக்கு பயந்துதான் இங்க தங்குறாங்க, வேண்டாம் வெறுப்பா பணமும் தராங்க, தெரியுமா? சரி சார், இப்போ தலைவருங்க பிறந்த நாள் வருது. இந்த கட்சிக்காரங்கள்லாம் உண்டியில எடுத்துக்கின்னு கடை கடையா போய் நன்கூட கேக்குறாங்க. கடைக்காரன்லாம் என்ன இஷ்டப்பட்டா குடுக்கறான்? ஏதோ ஒரு வேண்டாம் வெறுப்பா தானே பயந்துக்கன்னு குடுக்கறான். அதே மாதிரி தானே இதுவும். அது அலவுடுன்னா இது ஒய் நோ அலவுடு. தட்ஸ் ஆல் ரைட். இந்த மாதிரி ஹோட்டல் நடத்த லைசன்ஸ் வேணும், தெரியுமா? என்ன சார் பேசுற? பட்டு பட்டம் வாங்கி வேலை வெட்டி கிடைக்காம லைசன்ஸ் இல்லாத நாய் போல கோடிக்கணக்கான ஜனங்க நம்ம நாட்டுல சோத்துக்கு திண்டாடுறாங்க. அவங்க சொத்துக்கு ஒரு வழி பண்ணுவியா? ஒழுங்கா இளைஞர்கள் சுய வேலை வாய்ப்பு சங்கம் பழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் நானு. எங்கிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். அதெல்லாம் கோர்ட்ல பேசலாம் வா. 1 மினிட் இன்ஸ்பெக்டர். இந்த ஹோட்டல்ல தங்கினது நாங்க. இவங்க எங்களை பயமுறுத்தல. ஏன் சொல்றேன்னா, நான் கராத்தில பிளாக் பெல்ட் வாங்கினேன். இவங்க எங்களை பயமுறுத்திருந்தா அப்பயும் நான் உங்களை தனியா சமாளிச்சிருப்பேன். 1000 ரூபாய் செலவு பண்ணி கொடைக்கானல ஹோட்டல் சொர்க்கத்துல அனுபவம் என்ஜாய் பண்ணலாம் நினைச்சு கிளம்பினேன். ஆனா 35 ரூபாய் செலவுல அதை விட இங்க அதிகம் கிடைச்சிருச்சு. பாக்க வித்தியாசமா இருக்கலாம்,
ஆனா எங்களை நல்ல முறையில கவனிச்சிட்டாங்க. தாய்கோலமே சொல்லுது சார், நீ என்ன செய்யற, நேர கொடைக்கானல் போற. அந்த ஹோட்டல் சொர்க்கத்துல இருந்து லைசன்ஸ் வாங்கிக்கின்னு இங்க குடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போற. ஏதாவது தேடுற கேஸா தேடுற? எனக்கு தேடுற கேஸை நீ தான். வாடா ஸ்டேஷனுக்கு. சார் நீங்களும் ஸ்டேஷனுக்கு வந்து சாட்சி சொல்லிட்டு போங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க, வண்டி கொஞ்சம் நிறுத்துங்களேன். என்னப்பா ஐயா, பக்கத்து கிராமையா என் ஊரு, உச்சி வெயில பக்கத்து டவுனுக்கு போயிட்டு வரப்ப நாலஞ்சு ரவுடி பசங்க என்ன அடிச்சு போட்டு என் மனைவிய பக்கத்துல இருக்கிற தோப்புக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. காப்பாத்துங்க. வாங்க 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 வாங்க. மரியாதையா உங்க கையில இருக்கிற வாட்ச் மோதிரம் எல்லாத்தையும் கைட்டு